வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துசியா பிரான்சிஸ். முதலில் தலைப்பு செய்திகள். குழந்தை பருவ வளர்ச்சியும் ஆரம்ப கல்வியும் ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டமாக கருதப்பட வேண்டும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் செயற்றிட்டத்தில் திருப்தி அடைந்துள்ளேன். பேராயர் மல்கம் ரஞ்சித். பெருந்தோட்ட சேவையாளர்களையும் இந்திய வீட்டு திட்டத்துக்குள் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் இன்று புதிதாக 5337 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரான் மீதான பொருளாதார தடைகள் ஐநா ஆதரிக்காது. அமைப்பின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரேஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் இடம்பெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 16 ஓட்டங்களினால் வெற்றி. தொடர்வன விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். எதிர்கால சந்ததியினர் கல்வியில் கைவிடப்படாமல் இருப்பதற்காக முன்பள்ளி முதல் உயர்கல்வி வரை அனைத்து செயற்பாடுகளையும் உள்ளடக்கிய வகையில் திட்டம் ஒன்றை தயாரித்து செயற்படுத்துவதே அரசாங்கத்தின் முக்கிய குறிக்கோள் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குழந்தை பருவ வளர்ச்சியும் ஆரம்ப கல்வியும் ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டமாக கருதப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் முன்பள்ளி மற்றும் ஆரம்ப கல்வி, பாடசாலை உட்கட்டமைப்பு மற்றும் கல்வி சேவைகள் ஆகியவற்றின் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். முன்பள்ளி கல்வியில் சரியான கவனம் அல்லது கட்டுப்பாடுகள் இதுவரை சரியான முறையில் கவனம் செலுத்தவில்லை. எனவே குழந்தைகள் கல்வியில் நிபுணர்களின் உதவியுடன் முறையான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரு இலவச கல்விக்கான களத்தை அமைப்பது, குழந்தையை தொடர்ந்து மதிப்பீடு செய்வது பெற்றோரின் மற்றும் ஆசிரியர்களின் பொறுப்பாகும். கட்டணம் வசூலிக்காத முன்பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு கொடுப்பனவு வழங்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மற்றொரு குறிக்கோள் அவர்களை சங்கடப்படுத்தாத வகையில் அவற்றை ஒழுங்குபடுத்தி பயிற்சியளிப்பதாகும். முன்பள்ளி திறன் மேம்பாட்டிற்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை முன்பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கவும் திட்டமிட்டோம். அத்துடன் நாட்டில் அனைத்து பாடசாலைகளின் வளங்களையும் கண்டறிந்து ஒழுங்காக நிர்வகிப்பதே அதிகாரிகளின் முதன்மை பொறுப்பு என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளின் பொறுப்பான அதிகாரிகள் அலுவலகங்களுடன் மட்டுப்படுத்தப்படாமல் பாடசாலைகளுக்கு சென்று பிரச்சினைகளை அடையாளம் கண்டு தீர்வுகளை வழங்க வேண்டும். அத்துடன் கல்வி அலுவலகங்களுக்கு செல்லும் ஆசிரியர்களுக்கு பதிலாக அதிகாரிகள் பாடசாலைக்கு சென்று ஆசிரியர் பிரச்சினைகளை தீர்க்கும் ஒரு அமைப்பின் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பல்வேறு தொழில் தேவைகளுக்காக அலுவலகங்களுக்கு செல்லும் ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை பற்றி புலம்பியதோடு ஆசிரியர் பிரச்சினைகளை தீர்க்க அதிகாரிகள் உதவ வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தெரிவித்தார். அனைத்து பாடசாலைகளிலும் குடிநீர் மற்றும் சுகாதார தேவைகளை குறுகிய காலத்தில் பூர்த்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பசில் ராஜபக்ச வலியுறுத்தினார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சமூகமயமாக்குவதற்காக, அவர்களின் திறன்களை வளர்ப்பதற்காக மாவட்ட அளவில் சிறப்பு கல்வி பிரிவுகளை அமைப்பதிலும் அரசு கவனம் செலுத்தியுள்ளது. அத்துடன் இதுபோன்ற குழந்தைகள் உள்ள குடும்பங்களின் உளவியல் மற்றும் பொருளாதார முறிவிலிருந்து அவர்களை காப்பாற்ற நிதி பங்களிப்பு செய்ய வேண்டும் என பசில் ராஜபக்ச இதன்போது தெரிவித்துள்ளார். வகுப்பறை விட்டு வெளியேறும் போது தனது நாற்காலி மற்றும் மீசை சரியான இடத்தில் வைப்பது முதல் நாட்டையும் சமூகத்தையும் நேசிக்கும் மனப்பான்மை கொண்ட ஒரு குடிமகனாக மாற்றக்கூடிய வகையில் கல்வி வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2019 உயிர்த்தனாயிரம் பயங்கரவாத தாக்குதல்களை விசாரிக்கும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் செயற்திட்டத்தில் திருப்தி அடைந்துள்ளதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆணைக்குழுவின் இந்த நீதி செயற்பாட்டில் நீதி வழங்கப்படும் என்று தான் நம்புவதாக அவர் இதன்போது கூறியுள்ளார். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இந்த விடயத்தை உண்மையாக கவனித்து வருகின்றமை தமக்கு தெளிவாக தெரிவதாகவும் கர்தினால் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை வெளியிடும் வரை ஆணைக்குழு குறித்து எவ்வித கருத்தையும் வெளியிடப் போவதில்லை என்றும் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட சேவையாளர்களையும் இந்திய வீட்டு திட்டத்துக்குள் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அல்லது அமைச்சின் மூலமாக கட்டண அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் வீட்டு திட்டத்தில் உள்வாங்கப்படுவர் எனவும், இவ்வீட்டு திட்டத்தில் சுயதொழில் வாய்ப்புக்கான திட்டமும் உள்ளடக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார்.
பெருந்தோட்ட சேவையாளர் காங்கிரசின் நிர்வாகக் குழு கூட்டம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனில் இடம்பெற்ற போதே இவ்வாறு தெரிவித்த அவர், மேலும் தெரிவிக்கையில், பெருந்தோட்ட சேவையாளர் காங்கிரசில் முன்பு இருந்த செயற்றிறன் தற்போது இல்லை. பெருந்தோட்ட சேவையாளர்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். காங்கிரஸ் குடும்பத்துக்குள் பிரச்சினை தொடர்பில் ஆராயமையே புதிதாக பல தொழிற்சங்கங்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தோட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு மட்டுமே வீடு என்றில்லாமல் தோட்டத்தில் பிறந்த எல்லோருக்குமே வீடு என்ற கொள்கையை பின்பற்றப்படும். பெருந்தோட்ட சேவையாளர்களையும் இந்திய வீட்டுத் திட்டத்துக்குள் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அல்லது அமைச்சின் மூலமாக கட்டண அடிப்படையில் முன்னெடுக்கப்படும் வீட்டுத் திட்டத்தில் உள்வாங்கப்படுவர். இவ்வீட்டுத் திட்டத்தில் சுயதொழில் வாய்ப்புக்கான செயற்றிட்டமும் உள்ளடக்கப்படும் என தெரிவித்துள்ளார். ஆசிரியர் உதவியாளர்களின் பிரச்சினைக்கு கூடிய விரைவில் தீர்வை வழங்குவதற்காக முழு ஒத்துழைப்பும் வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், மலையக பெருந்தோட்ட பகுதிகளிலுள்ள தமிழ் பாடசாலைகளில் குறைபாடுகள் உள்ளன என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அங்கு உரிய கொள்கை திட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. முதலில் ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதுடன் ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சியும் வழங்கப்பட வேண்டும். மத்திய ஓவா சப்ரகம்புவ மேல் மற்றும் தென் மாகாணங்களிலேயே மலையக உதவி ஆசிரியர்கள் சேவையாற்றுகின்றனர். இவர்கள் அனைவரும் மாகாண அரசு சேவைக்கு உட்பட்டவர்களாவார். மத்திய அரசுடன் தொடர்பில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது கடந்த காலம் தொடர்பில் கதைத்து பயனில்லை. இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் முயற்சிப்போம். நிதியமைச்சர் திரைசரி ஆகியவற்றுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். கடந்த அரசாங்கம் உத்தரவிட்டிருந்தாலும் நிதி ஏற்பாடுகளை செய்து கொடுக்கவில்லை. அதற்காக நாம் இப்பிரச்சனையை விட்டுவிட மாட்டோம். இது முக்கியத்துவம் மிக்க பிரச்சினை. கூடிய விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தியாக தீபம் திலீபனை நினைவு கூற எங்களுக்கு சகல உரிமையும் உள்ளது. எமது உரிமையை அரசாங்கம் அடக்கு முறைகளினால் கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றனர் என தமிழ் மக்கள் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினரான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். எங்களின் உரிமைகளை வெற்றி கொள்ளும் போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமையை வென்றெடுப்பதற்காக உள்நாட்டிலும் சர்வதேசிலும் தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று விசேட வியாபார பண்ட அறவீட்டு சட்டத்தின் மீதான 31 சட்டங்கள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் தெரிவிக்கையில், உங்களின் தேசத்தின் ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைப்பதற்காக நீங்களே 20வது திருத்தத்தை சமர்ப்பித்துள்ள நிலையில் தமிழர் தேசத்தை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான நாளாகும். எங்களுடைய தேசத்தினதும் உங்களது தேசத்தினதும் ஜனநாயக உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் எமது தமிழ் தேசியத்தின் அங்கீகாரத்திற்காகவும் ஜனநாயக வழியில் வன்முறையின்றி உண்ணா நோன்பிருந்து உயிர் தியாகம் செய்த மாவீரன் திலீபனின் 8ஆம் நாள் நினைவேந்தலை இதயத்தில் நிலைநிறுத்திக் கொள்கின்றேன். 20வது திருத்த சட்டம் ஜனநாயகத்தை குழிதோண்டி புதைக்கும் செயற்பாடு என்று கூறி எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் செய்கின்றனர். இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை கூற வேண்டும். அரசியலமைப்பின் 10ஆம் 14ஆம் சரத்துக்களுக்கு அமைய எங்களின் உரிமைகளுக்காக உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் உரிமைகளை இந்த அரசாங்கம் மறுத்துள்ள நிலையில் அதனை ஆமோதிக்கும் வகையில் எதிர்க்கட்சியினர் ஜனநாயகத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதாக கூறிக்கொண்டிருக்கின்றனர். 20வது திருத்தத்துக்கு எதிராகவே நாங்களும் இருக்கின்றோம். அது நீக்கப்பட வேண்டும் என்பதே எங்களின் கருத்தும். ஆனால் இந்த நேரத்தில் எதிர்க்கட்சியினர் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருபுறம் இந்த தீவில் உங்களின் சகோதர தேசத்தின் உரிமைகளை முற்றாக மறுத்து கொண்டு உங்களுடைய ஜனநாயக உரிமைகளை நிலைநிறுத்த முடியும் என்று நினைக்க முடியாது. கடந்த 70 வருடங்களாக உங்களால் ஜனநாயகத்தை நிலைநாட்ட முடியாமைக்கு உங்களின் மனநிலையே காரணமாகும். 18ஆம் திருத்தத்தின் ஊடாகவோ 19வது திருத்தம் ஊடாகவோ அது பாதுகாக்கப்படவில்லை. 20வது திருத்தத்தின் மூலமும் அதனை பாதுகாக்க முடியாது. ஏனென்றால் இந்த தீவில் தமிழரின் உரிமைகளை நசுக்கிக் கொண்டு ஒருபோதும் இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக சூழலை உருவாக்க முடியாது என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். வடக்கில் கிழக்கில் எங்களின் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூற முடியாது என்று நீதிமன்றத்தினால் கட்டளையிடப்பட்டுள்ளது. அதேபோன்று வவுடியா நெடுங்கணியில் வெடுக்குநாரி ஆலயத்தில் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்ட போது காவல்துறையினர் அதனை குழப்பிக் கொண்டுள்ளனர். நீதிமன்றத்தினால் அதனை நடத்த முடியும் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இதேவேளை அம்பிடிய சுமணரத்ன தேரர் மட்டக்களப்பில் அரச ஊழியரை தாக்கி அடாவடியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றார். மக்களின் ஜனநாயகம் நாடாளுமன்றின் கௌரவத்தை இல்லாதொழிக்கும் வகையில்தான் 20வது திருத்தம் இன்று செவ்வாய்க்கிழமை கொண்டுவரப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
இதற்கான எதிர்ப்பினை நாம் இவ்வேளையில் பதிவு செய்து கொள்கின்றோம். எமது மனச்சாட்சியை சில்லறைகளுக்கு விற்கும் தரப்பு நாம் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 20வது திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பாக சஜித் பிரேமதாச மேலும் கூறியுள்ளதாவது 20 ஊடாக ஆணைக்குழுக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. தணிக்கை ஆணைக்குழு முற்றாக இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. அரசமைப்பு சபையை இவர்கள் இல்லாதொழித்துள்ளார்கள். போலீஸ் ஆணைக்குழுக்கான அதிகாரம் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியையும் பிரதமரையும் ஒரு பொம்மையாக மாற்ற நாம் விரும்பவில்லை. நாம் ஜனநாயகத்தை பலப்படுத்தவை இவ்வாறு எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகிறோம். 19 குறைகள் உள்ளமையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே இவற்றை நிவர்த்தி செய்து 19 பலப்படுத்தி ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தவே நாம் முயற்சிக்க வேண்டும். அதை விடுத்து தனிநபரை பலப்படுத்த திருத்தச் சட்டம் ஒன்றை கொண்டு வரக்கூடாது. 20வது தொடர்பாக ஆராய குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. எனினும் இந்த குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை புறந்தள்ளி திருத்தங்கள் எதுவும் மேற்கொள்ளாமல் தான் 20வது கொண்டுவரப்பட்டுள்ளது. இது ஜனநாயகத்துக்கு விழுந்த மரண அடியாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி 2001 பிரபாகரனுக்கு நாட்டை எழுதி கொடுத்ததை போன்று இன்றைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இந்த நாட்டுக்கு எந்த ஒரு அநீதியும் நடக்காது என அமைச்சர் மஹிந்தானந்த அல்கம தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியதுடன் பதாதைகளையும் சபையில் ஏந்தியவாறு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகே 20வது திருத்தம் கொண்டு வந்தவுடன் நிறைவேற்றப்படாது. 14 நாட்களுக்குள் இதற்கு எதிராக உங்களால் நீதிமன்றம் செல்ல முடியும். இதற்கு பின்னர் நாடாளுமன்றில் விவாதங்கள் நடைபெற்றுதான் 20 நிறைவேற்றப்படும். இதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சட்ட மூலம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டவுடன் இவ்வாறு செயற்படுவது பிழையான ஒரு உதாரணத்தையே வெளிக்காட்டுகிறது. நாடாளுமன்ற சம்பிரதாயங்களை ஐக்கிய மக்கள் சக்தி புரிந்து கொள்ள வேண்டும். உங்களின் திருத்தங்களுக்கு செவிசாய்க்க நாம் தயாராகவே இருக்கிறோம். பதாதைகளை ஏந்தி நாடாளுமன்றை அவமதிக்க வேண்டாம். அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் என்பது நகைச்சுவைக்குரிய விடயமல்ல. நாடாளுமன்ற ஒழுங்கு பாத்திரத்திற்கு இணங்க செயற்பட வேண்டும். 17 மற்றும் 19வது திருத்தச் சட்டம் என்பன ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்தத்தான் கொண்டு வந்தார்கள். மாறாக நாட்டின் மீது அக்கறை கொண்டு அல்ல. நாம் இவை அனைத்தையும் உணர்வோம். அத்துடன் கோட்டா மஹிந்தா ஆட்சி காலத்தில் இந்த நாட்டுக்கு எந்த ஒரு அநீதியும் நடக்காது. நீங்கள் தான் 2001 பிரபாகரனுக்கு நாட்டை எழுதி கொடுத்தீர்கள். 2015 வெற்றி பெற்று எமது ராணுவத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவும் முற்பட்டீர்கள். அரச சொத்துக்களை விட்டீர்கள். இதனைத்தான் நீங்கள் கடந்த காலத்தில் செய்தீர்கள். எதிரணியில் பதாதைகளை ஏந்தி கொண்டிருக்கும் 17 பேர் எம்முடன் இணைந்து கொள்ள பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த எண்ணிக்கை 20 அதிகரிக்கும். இவர்களின் பெயர்களை கூற நாம் விரும்பவில்லை. எவ்வாறாயினும் நாம் இந்த நாட்டுக்கு எதிரான எதையும் செய்யப்போவதில்லை. அந்த வகையில் 19 இல்லாது செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் நமது நோக்கமாகும். எனவே இது தொடர்பாக எவரும் அச்சங்கொள்ள தேவையில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கடற்தொழில் சார் தேசிய கொள்கை ஒன்றை விரைவில் உருவாக்க உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு பதில் அளிக்கையிலேயே குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக வடக்கு கடற்பரப்பில் தென்னிலங்கை மீனவர்களின் தொழில் நடவடிக்கை அதிகரித்துள்ளமையினால் வடக்கு கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நீண்ட காலமாக தென்னிலங்கை மீனவர்கள் பருவ காலங்களில் வடக்கு கடற்பரப்பில் தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற வழக்கம் காணப்படுகிறது. அதேபோன்று வடக்கு கிழக்கு கடற்தொழிலாளர்களும் பருவ காலங்களில் தென்னிலங்கையில் தொழிலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்நிலையில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் வடக்கு கடலில் தொழிலில் பூர்வீக உரிமையுடைய தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அனுமதி வழங்கப்பட்டிருப்பவர்களுக்கு மேலதிகமானோர் உள்ளூர் கடற்றொழிலாளர்களுடன் இணைந்து தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வடக்கின் பூர்வீக கடற்றொழிலாளர்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். இவற்றை நீக்குவதற்காக தேசிய கொள்கையொன்று விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. குறித்த கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் இவ்வாறான பிரச்சினைகள் ஏற்படாது என்று தெரிவித்தார். மேலும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் காரணமாக வடக்கு கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் இந்திய அரசாங்கத்துடன் கலந்துரையாடி வருகின்ற நிலையில் எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் குறித்த அத்துமீறல்கள் கட்டுப்பாட்டினுள் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவித்தார். ஏற்றுமதி செலவு அதிகரித்துள்ளமையால் சர்வதேச சந்தையில் இலங்கை மீன்களுக்கான கேள்வியை தக்கவைக்க ஏதுவாக அவற்றுக்கான வட்வரிகள் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினையும் முன்வைத்தனர். இந்நிலையில் கருத்து தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கடற்றொழில் மற்றும் விவசாய நடவடிக்கைகளில் முழுமையான கவனத்தை செலுத்தி குறித்த துறைகளில் தன்னிறைவை அடைவதுடன் ஏற்றுமதிகளை அதிகரிக்க வேண்டும் என்பதில் தற்போதைய அரசாங்கம் தீர்க்கமாக செயற்பட்டு வருகின்ற நிலையில் ஏற்றுமதியாளர்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் தீர்த்து வைக்கப்படும் என தெரிவித்ததுடன் ஜனாதிபதி மற்றும் ஆலோசகர் பசில் ராஜபக்ச ஆகியோருடன் கலந்துரையாடி அவை தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். சப்ரஹமோ மாகாணத்தில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
மேல் மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியளத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியளத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வரை காணப்படும். புத்தளத்திலிருந்து காங்கேசந்துறை ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாளத்துக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து காங்கேசந்துறை ஊடாக திருகோணமலை வரையான கடற்பரப்புகளும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். மன்னார் கீரி கடற்கரையில் சர்வதேச கரையோர தூய்மையாக்கல் தினத்தினையொட்டி சிரமதான பணிகள் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச கரையோர தூய்மையாக்கல் தினத்தினை முன்னிட்டு மன்னார் மாவட்ட கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் மாவட்ட செயலகத்தின் அனுசரணையில் மன்னார் கீரிமலை கடற்பகுதியில் இன்றைய தினம் காலை 7:30 மணியளவில் இடம்பெற்றது. இதன்போது போலீசார், இராணுவம், கடற்படை, வான்படையினர் மற்றும் பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள், மன்னார் நகரசபையின் சுத்திகரிப்பு பணியாளர்கள் ஆகியோர் இணைந்து கீரி கடற்கரையின் மாபெரும் சிரமதான பணியை மேற்கொண்டனர். இதன்போது மன்னார் பிரதேச செயலாளர், மன்னார் மேலதிக அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டு கரையோர தூய்மையாக்கல் பணியில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் நானாட்டான் சந்திக்கு அருகில் வடக்கு வீதி என்னும் இடத்தில் மீன் மற்றும் வாழ் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட 1904 நாணய குட்டிகள், சட்டிப்பானை ஓட்டு துண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நானாட்டான் சந்திக்கு அருகில் வடக்கு வீதி என்னும் இடத்தில் மீன் மற்றும் வாழ் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட 1904 நாணய குட்டிகள், சட்டிபானை ஓட்டு துண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த காணியின் உரிமையாளர் வீடு கட்டுவதற்காக பள்ளம் தோண்டிய போதே இந்த நாணய குட்டிகள் வெளிவந்துள்ளது. குறித்த விடயம் நானாட்டான் பிரதேச சபையின் உபதவிசாளருக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து உபதவிசாளர் புவனம் முருங்கன் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் குறித்த நாணய குட்டிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நாணய குட்டிகள் யாவும் மன்னார் நீதிமன்றத்தினூடாக தொல்பொருள் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக முருங்கன் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி லயனல் தெரிவித்துள்ளார். வரலாற்று நூல்களின்படி மீன் மற்றும் வாழ் சின்னங்கள் பாண்டிய மன்னர்களுடைய முடியாட்சிக்கு உரியவையாக அறிய முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.